டியர் என்சிசி கேடட்ஸ், நாம் இன்றைக்கி என்சிசியோட லோகோ பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதில் நேஷனல் கேடட் காப்ஸ் இதோட ஃபஸ்ட் லெட்டர் என்சிசி அப்படிங்கிறத வந்து சென்ட்ரலில் வந்து கோல்டன் லெட்டரில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த என்சிசியை சுற்றி லோட்டஸ் மாதிரி வந்து 17 மலர்கள் வந்து இருக்கும். இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, 17 என்சிசி டைரக்டரேட் வந்து இந்தியாவில் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து மீன் பண்ணுது. நம்ம தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் இந்த மூணுக்கும் சேர்த்து என்சிசி டைரக்டரேட் வந்து சென்னையில் வந்து இருக்குது. அடுத்து வந்து இந்த ஃப்ளவர் ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டாட் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி குவாலியர், ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி காம்டி வந்து மீன் பண்ணுது. பொதுவாக வந்து ஸ்கூல் லெவல் என்சிசி, காலேஜ் லெவல் என்சிசி வந்து பார்த்துக்கிறதுக்கு அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் என்சிசி ஆஃபீஸர் வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி காம்டி மகாராஷ்டிரா போய் ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஃபீமேல் என்சிசி ஆஃபீஸர் வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி குவாலியர் மத்திய பிரதேசத்தில் வந்து ட்ரைனிங் வந்து முடிக்கிற மாதிரி வந்து இருக்கும். என்சிசி லோகோ பேக்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு கலர் வந்து இருக்கும். இந்த மூணு கலர் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட முப்படைகளை வந்து மென்ஷன் பண்ணுது. அதாவது வந்து ரெட் கலர் வந்து ஆர்மியை வந்து மென்ஷன் பண்ணுது. அடுத்து வந்து டார்க் ப்ளூ வந்து நேவி விங்கை வந்து மீன் பண்ணுது. அடுத்து வந்து லைட் ப்ளூ வந்து ஏர்ஃபோர்ஸை வந்து மீன் பண்ணுது. அந்த என்சிசி லோகோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் அப்படிங்கிறத வந்து ஹிந்தியில் வந்து எழுதியிருப்பாங்க, ஏக்தா அவுர் அனுகாசன் அப்படின்னு சொல்லி. இந்த என்சிசி லோகோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்போ வந்து டிசைன் பண்ணாங்க அப்படின்னா 1951 வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்சிசி லோகோ பற்றி வந்து பார்த்துருக்கோம், நல்லா புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.